எனது மிஸ்டர் ஜிகேல சூப்பர் டிலக்ஸா. திருவாளர் பொது அறிவு அவர்களே, உங்களை நான் என்னவோ ஏதோ என்று நினைத்திருந்தேன். கடைசியில் நீங்களும் எல்லோரையும் போல மற்ற யூடியூப் சேனலைப் போல சினிமாவை பேச ஆரம்பித்து விட்டீர்களே. ஒரு வியூஸ்க்காக இப்படி ஒரு திரைப்படத்தை பற்றி பேசுவது சரியா? உங்கள் மீது இருந்த மரியாதை எனக்கு போய்விட்டது. இந்த வீடியோவை நான் பார்க்கப் போவதில்லை. நன்றி. சினிமாவை பயன்படுத்தி யார் என்ன வீடியோ போட்டாலும் அதெல்லாம் போய் கமெண்ட் பண்ணாதவங்க, சினிமாவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடணும்னு நினச்சா மட்டும் இப்படி வந்து கமெண்ட் போடுவாங்க. சரி, ஓகே. ஆக்சுவலாக கேஆஸ் தியரி, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது டார்வினோடைய செக்ஸுவல் செலெக்ஷன் அப்படிங்கிற தியரியாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் முதல் முதல்ல எப்படி உயிரினம் உண்டானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டான்லி மில்லரோடைய 1950 ரிசர்ச்சாக இருக்கட்டும், கயாஸ் தியரி அதாவது ஒட்டுமொத்த உலகமே வந்து ஒரு ஆர்கன் சொல்லக்கூடிய கயாஸ் தியரியாக இருக்கட்டும், ஏலியனாக இருக்கட்டும், ஆட்டம் பற்றிய சயின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சம்மந்தமான ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு படத்தில் கிடச்சிருக்குன்னா அதை பற்றி நம்மளால் பேசாமல் இருக்க முடியுமா? ஸோ அறிவியல் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் தேடி போய் கண்டுபிடித்து அது எங்கே இருந்தாலும் பேச வேண்டியது என் கடமை. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ஆக்சுவலாக இந்த படத்தில் இந்த சயின்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த படத்தில் பேசின சில சில வார்த்தைகளுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் அறிவியல் இருக்கக்கூடும்னு என்னுடைய அசம்ஷன், முழுக்க முழுக்க என்னுடைய அனுமானம். இந்த டைரக்டர் அப்படி தான் சொல்ல வராருன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்துருந்தீங்கன்னா அதை ஓரளவு நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா சிங்க் ஆகும். இல்லை இதுக்கப்புறம் தான் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு போய் பார்க்கும்போது உங்களால் ஓரளவு கனெக்ட் பண்ண முடியும். பட் அடல்ட்ஸ் ஒன்லி. படத்துடைய கடைசியில் வர ஒரு 10 நிமிஷம் வாய்ஸ் ஓவரில் நிறைய அறிவியல் விஷயங்கள் இருக்கும். அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அமில குளத்தில் விழுந்த ஒரு இடிதான உயிர்கள் உருவானது அப்படின்னு ஒரு வார்த்தையில் வரும். அது என்ன, அமில குளத்தில் விழுந்த இடியில் தான் முதல் உயிர் உண்டானது அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே எவல்யூஷனுடைய 2வது பக்கத்தில் தெளிவாக சொல்லியிருப்போம். 1950 ஸ்டான்லி மில்லர் அப்படிங்கிறவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார், இந்த உலகத்தில் எப்படி உயிரற்ற உலகத்தில் முதல் உயிர் உண்டாயிருக்கும்ன்ட்டு. அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரு 300-400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததுங்கிறத ஒரு லேபில் ரீக்ரியேட் பண்ணார். அப்போ இந்த உலகத்தில் இருந்த அமோனியாவாக இருக்கட்டும், ஹைட்ரஜனாக இருக்கட்டும், அப்போ இருந்த நீர், இது எல்லாத்தையும் ஒரு குடுவையில் ஒரு ரீக்ரியேட் பண்ணி இதில் எப்படி உயிர் உண்டானது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணார். பல நாட்களாகியும் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்போ தான் இடி மின்னலை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க்கை உள்ள வச்சு இடி மின்னலை ரீக்ரியேட் பண்ணார். அந்த இடி மின்னல் உண்டானதுக்கு பிறகு ஒரு சில நாட்கள்லேயே, ஒரு 3-4 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குடுவையில் இருக்க திரவம் சிகப்பானது. ஏன்னா அது அமினோ ஆசிடாக மாறிடுச்சு. அமினோ ஆசிட் மாறினதுக்கு பிறகு அதில் ப்ரோட்டீன் உண்டாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒட்டுமொத்த மனித உடலே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்களால் ஆனது. அப்போ முதல் ப்ரோட்டீன் எப்படி உண்டானது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு மூலமாக சொன்னார். ஸோ இதுதான் அந்த படத்தில் ஒரு வசனமாக, அமில குளத்தில் விழுந்த இடியில் தானே முதல் உயிர் அப்படிங்கிற ஒரு வசனமாக வரும். அது வந்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது. அடுத்தது கேஆஸ் தியரி, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய திரைப்படத்துலையும் பார்த்துருக்கலாம். ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வை பாதிக்கும். ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகு கூட உலகத்துடைய பல விஷயங்களில், ஒரு உதாரணத்துக்கு 2வது உலகப் போரையே கூட உண்டாகிறதுக்கு ஒரு பட்டாம்பூச்சியுடைய சிறகு காரணமாக இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்ற கன்ஃபியூஸ் வரும். அதாவது இந்த படத்துலேயே சொல்லணும்னா, ஒரு கதாபாத்திரம் செய்கிற வேலை வந்து அது ஒரு ஒரு தொடர் அடுக்கு மாதிரி அது இன்னொரு கதாபாத்திரத்தை வந்து பாதிக்கும். 4 லேயராக போகும் படத்தில். ஒரு லேயரில் நடக்கிற விஷயம் அடுத்த லேயரில், அடுத்தடுத்த லேயரில் ஒரு பாதிப்பு உண்டாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஆஸ் தியரி, ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மேக்ஸிமம் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் ஒரு பண்ணுற ஒரு விஷயம் வந்து எங்கேயோ உலகத்தோடைய ஏதோ ஒரு மூலையில் இருக்க இன்னொருத்தரை வந்து பாதிக்கும். அதை எப்படிங்கிறத நான் வேணால் கேஆஸ் தியரி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயில் இந்த கேஆஸ் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டும் ஒரு பார்ட்டாக இருக்குது. ஏலியன், இந்த படத்தில் ஏலியனை பற்றியும் பேசியிருக்காங்க. ஏலியனுக்கான நிறைய ரெஃபரன்ஸ் ஏற்கனவே முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏலியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஏலியனுடைய 8 பார்ட் போட்டிருப்போம். அதில் முதல் 2 பார்ட்டை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏலியன் இருக்குது ஆனால் பூமியில் அது வரைக்கும் இருந்ததுக்கான சாட்சிகள் இதுவரையும் நமக்கு கிடைக்கல, ஆனால் வேற்று கிரகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த படத்துலையும் அந்த ஏலியன் அப்படிங்கிறது உண்டாகுது, ஒரு காரணத்தோடு வைக்கிறாங்க. எதுக்காக அந்த ஏலியன் வந்து ஒரு காரணத்தோடு இங்கே வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் அப்படிங்கிறது முதல் விஷயம் வந்து இதில் காட்டப்பட்டிருக்கிறது ஒரு மனித ரூபத்தில் தான் காட்டியிருப்பாங்க. மனிதன் மாதிரியே இருக்கும், ஒரு சில மாற்றங்கள், தலையில் ஒரு ஆண்டனாவோ கை கால்கள் ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு ஏலியன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், ஒரு வைரஸாக இருக்கலாம், ஒரு சின்ன பூச்சியாக இருக்கலாம், ஒரு பூஞ்சையாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஏலியன் தான். வேற்று கிரகத்தில் ஒரு உயிர் இருப்பதற்கான சாத்தியக்கூறு, ஒரு மார்ஸோ இல்லை ஒரு நிலாவளியோ கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, தண்ணி போகுது அப்படின்னா தண்ணீர் ஓட்டம் இருந்ததால் கீழே வந்து உயிரினங்கள் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பாக்டீரியா வைரஸ் மாதிரி சின்ன உயிர் இருந்தாலும் அது ஒரு ஏலியன் தான். அதுகளை பொறுத்த வரைக்கும் நாம ஏலியன் தான். அந்த ஏலியன் பேசக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு சயின்ஸ், ஆட்டம். ஆட்டம் அணுவை பற்றி அந்த ஏலியன் பேசும். ஸோ அந்த அணுவை பற்றி அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சூரியனிலிருந்து பூமிக்கு உள்ள தொலைவு எவ்வளவோ
அதே அளவு தொலைவு தான் ஒரு அணுவோடைய மையத்தில் இருக்கிற நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரானுக்கு உள்ள தொலைவு அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்லுவாங்க. இந்த அணுன்றதுக்குள்ள மையத்தில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் அதுக்கு வெளியில் மேலே சுற்றிக்கிட்டு இருக்க அந்த எலக்ட்ரானுக்கும் உள்ள தொலைவு அதிகம். நடுவில் ஒரு பெரும் இடைவெளி இருக்குது. மையத்தில் இருக்க நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் உள்ள தொலைவு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கால்பந்து மைதானத்தில் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஈ உட்கார்ந்து இருந்ததுன்னா அந்த ஈயோட அளவு தான் நியூக்ளியஸுங்கிறதும், இந்த கால்பந்து மைதானம் அளவு பெருசாக இருக்கிறது இல்லையா அதுதான் வந்து எலக்ட்ரான் சுற்றுவத்த பாதையினும். அப்போ நடுவில் அவ்வளோ பெரிய இடைவெளி தான் இருக்குது, நியூக்ளியஸ் சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அணுவை பற்றிய ஒரு தியரி. இப்படி இந்த யூனிவர்ஸோடைய ஒரு பகுதியிலிருந்து நம்ம பூமிக்கு வந்த ஏரியனால தான் இந்த ட்ராவலை புரிஞ்சிக்க முடியும். யூனிவர்ஸில் இருக்க பேட்டர்ன் தான் நம்ம பூமியிலும் இருக்குது. அந்த பூமியில் இருக்க மனிதர்களுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் இருக்குது, மனிதர்களுக்குள்ளே உள்ள அணுவுக்குள்ளேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த அணுக்குள்ளே இருக்க பேட்டர்னுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் உள்ள பேட்டர்னுக்கும் ஒரே டெம்ப்ளேட் தான். அதாவது யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடைவெளி தான் ஒரு அணுக்குள்ளே இருக்கிற இடைவெளியும், அதுதான் நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளின்னு சொல்லிட்டு நிறைய சயின்ஸ் விஷயங்களை இது பேசுது. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த ஏலியன் பேசுகிற கான்செப்டை நம்ம அப்படியே கயா திரிக்கி கொண்டு போகலாம். கயா ஹைப்போதீசிஸ். இந்த கயா ஹைப்போதீசிஸை வந்து ஜேம்ஸ் லவ்லாக் அப்படிங்கிறவர் தான் உண்டாக்குறார். இந்த கயா அப்படிங்கிற தேரி ஹைப்போதீசிஸ் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்த உலகமே வந்து ஒரு ப்ரீத்திங் ஆர்கன், ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கன் தான் இந்த பூமி அப்படின்வாங்க. அது எப்படி பூமிக்கு உயிர் இருக்கும் அப்படின்னா, நம்மளை மாதிரி அது நின்று மூளையில் யோசிச்சு உட்கார்றது அந்த மாதிரிலாம் ஒரு உயிரினம் கிடையாது. ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க, மனுஷ உடம்புல ஒரு செல் இருக்குது, இல்லை ஒரு பாக்டீரியா இருக்குது மனித உடம்புல, பாக்டீரியா இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. நம்ம உடம்புல வந்து 80% பாக்டீரியா இருக்குது, 20% தான் மனித செல். மனித செல்லை விட பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புல அதிகம். கேட்க கொஞ்சம் ஷாக்கியமாக ஆச்சரியமாகவும் இருக்கலாம். நாம் பேசுறது பார்க்கறது மனிதனே வந்து ஒரு பாக்டீரியாக்களின் தொகுப்பு தான். வேறொரு உயிரினங்கள் தான் நாம் வேற ஒரு உயிரினமாக தோன்றுவதற்கு காரணமாக இருக்குது. கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதான் உண்மை. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு தோசை மாவு புளிக்க வைக்கிறது கூட உங்கள் கைப்பட்டால் அதில் இருக்க பாக்டீரியா பட்டு தான் தோசை மாவு புளிக்கும். ஒரு இயர்ஃபோனை காதில் மாட்டி எடுக்கும்போது ஒவ்வொரு அடியும் அதில் பாக்டீரியாக்களுடைய கவுண்ட் அதிகமாக இருக்கும். நமது தொப்புள்களில் மட்டும் கிட்டத்தட்ட 600 வகையான பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமானம், சாப்பாடு செரிமானம் வயிற்றில் வந்து பாக்டீரியா இல்லைனா நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. இப்படி பாக்டீரியாக்கள் தான் நம்ம உடம்புல முழுக்க ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த லின்மார்லிஸாக இருக்கட்டும், ஜேம்ஸ் லவ்லாக் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி பாக்டீரியாக்கள் ப்ளஸ் நம்ம உடலில் இருக்கிற செல்கள் இதெல்லாம் சேர்ந்து நாம் ஒரு உயிருள்ள பொருளாக இருக்கிறோமோ, மனிதர்கள் போன்ற எக்கச்சக்கமான இயற்கையில் உள்ள பொருட்கள், மனிதர்கள், காடுகள், விலங்குகள்னு ஒட்டுமொத்த உயிருள்ள தொகுப்பு தான் இந்த பூமி. இந்த பூமியும் ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக தான் இருக்கும். மனிதர்களாகிய நாம் நமக்குள்ளே எவ்வளோ உள்ள துணை கிளையாக நிறையா ஆர்கன்கள் இருக்கோ அது மாதிரி இந்த பூமிக்கும் ஆர்கன்கள் உள்ளே இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த பூமியும் ஒரு லிவிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியும் சுவாசிக்குது மனிதர்கள் போலவே, உயிரினங்களை போலவே அதுவும் சுவாசிக்குது. உலகத்தில் இருக்கிற எப்படி நம்ம உடம்புல வந்து 70% மேலே வந்து நீர் இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த பூமிக்கும் அப்படி தான் இருக்குது. அதுவும் மூச்சு விடுது, சுவாசிக்குது. அதுக்கும் ஆக்சிஜனோட லெவல், இந்த காடுகள் பனிகள் அதுவும் அதோடைய சமநிலையை அது படுத்திக்குது, அது தன்னை உயிருள்ள ஒரு பொருளாக வச்சுக்குது அப்படின்னு ஒரு தேரி இருக்குது. இது வந்து கயா தேரி, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொன்று பேசுவோம். ஸோ அது வந்து இன்டெரக்டாக இந்த ஏலியன் மூலமாக, ஏலியனுங்கிறது என்ன சொல்லணும்னா ஒட்டுமொத்தமாக இந்த நீ நான் எல்லாமே வந்து ஒரு ஒரு உயிரினம் தான், நாமெல்லாம் ஒரு கனெக்டட் தான், நாமெல்லாம் ஒரு தொகையிலேருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறத மாதிரி சொல்லும். ஸோ இதை அப்படியே கொண்டு போனோம்னா செக்ஷுவல் செலெக்ஷன் கொண்டு வருவோம். ஏன் இந்த செக்ஷுவல் செலெக்ஷன், டார்வினுடைய செக்ஷுவல் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஏன் இங்கே வந்தது அப்படின்னா, இந்த படத்தில் வர 4 லேயரும் ஒவ்வொரு லேயரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து செக்ஷுவல் கான்ட்ராக்ட்ஸ் கொடு ஒரு கான்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்வின் என்ன சொல்லுவாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த விலங்குகள்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பவர்கள். அதாவது எது பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்கிற வேலையை பெண்கள் செய்வாங்க, நான் தான் பெஸ்ட்டுன்னு தன்னை காமிச்சிக்கிற வேலையை வந்து ஆண்கள் செய்வாங்க. எல்லா உயிரினமும் அப்படி தான். சில பறவைகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக கத்தும், அதோடைய கழுத்தில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான கலர் இருக்கும், அதோடய இறகுகள் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்கள் இருக்கும். ஒரு ஆண் மயிலாக எடுத்துக்கிட்டால் மயிலுக்கு தான் நீட்டாக தோகை இருக்கும், ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி மயிர் அதிகமாக இருக்கும். தேவையில்லாததாக இருக்கும், ஆனால் அது வந்து பெண்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, கவர்றதுக்காக, இப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுக்கிறதுக்காக ஆண்கள் இருக்கும். பெண்கள் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பெண்களுடைய வேலை. இதுதான் செக்ஷுவல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பரிணாம வளர்ச்சியில் மனித இனம் மட்டும்தான், அதாவது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கும் இல்லையா, அடுத்த தலைமுறைக்கு ஜென்ரேஷனை வந்து ஒரு ஜீனை கடத்த வேண்டியது, ரீப்ரொடக்ஷன், இந்த ப்ராசஸ்க்காக தான் எல்லா உயிர்களும் படைக்கப்பட்டது, அந்த வேலையை தவறாமல் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் மனித இனம் மட்டும்தான் அதை ரீப்ரொடக்ஷனையும் தாண்டி
ப்ளஷருக்காக ஒரு சந்தோஷத்துக்காக செக்ஸை அணுகிற ஒரு உயிரினமாக இருக்குது. அதனால் ஏற்படுற பிரச்சனையை தான் நீங்கள் இந்த படத்தில் நிறைய லேயரில் பார்க்கலாம். அப்படி ஸோ அந்த ஏலியன் சொன்ன கான்செப்ட், இந்த செக்ஷுவல் செலெக்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு துகள், நாம் எல்லாம் அந்த துகள்லேருந்து உண்டாகின வெவ்வேறு உயிர்கள், இது எல்லாமே ஒரு ஆர்கன், நாம் ஒரு பெரிய பேட்டர்னில் இருக்கிறோம், நமக்கும் தாண்டி பெரிய விஷயங்கள் வெளில இருக்குது அப்படிங்கிறத சயின்ஸும் சொல்லுது. அது இந்த படத்தில் ஸ்லைட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டர் வாலண்டரியாக சொல்கிறாரா அப்படின்லாம் எனக்கு தெரியாது, அப்படி சொல்லலாம் சொல்லாமல் கூட இருக்கலாம். நான் இந்த கடைசி 10 நிமிஷத்தில் வர்ற அந்த வாய்ஸ் ஓவரில் நிறைய அறிவியல் பேசப்பட்டிருக்கு, இதிலிருந்து நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ ஓவரால் இந்த படத்தை பாருங்க பார்க்காதீங்க அப்படிங்கிறதுலாம் என்னுடைய நான் அப்படி சொல்ல வரல, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இல்லை தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கேட்க கமெண்ட்டில் பண்ணலாம். இல்லை இந்த தேரிகளில் எந்த தேரி எடுத்து நீங்கள் இன்னொரு பெரிய வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க அப்படின்றத கூட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.